faculty of physiotherapy and occupational therapy. Admissions open for BPT, MPT and BOT. Apply now. ஃபேர் ஸ்கின் டோன் இல்லை ஒயிட்டிஷ் ஸ்கின் டோன் அவங்களுக்கு தான் மாடலிங்கிற மாதிரி நான் கிடையாது. கிராமத்துலேருந்து வந்தவங்க இல்லை அவுட் ஆஃப் சென்னை சிட்டிலேருந்து வந்தவங்கன்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்படி கண்டிப்பாக அப்படி கிடையாது. மாடலிங் இண்டஸ்ட்ரியில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா? சரி இருக்கா, நான் அதை தான் சொல்கிறேன். இருக்கா இல்லைன்னா ஒரு சில இடத்துல இருக்கலாம், இல்லைன்னு நான் வந்து நான் சொல்லி நான் டினை பண்ணுவேன். நிறைய மாடல்ஸ் இல்லை நிறைய யங் டேலண்ட்ஸ் வந்து வரும்போது ப்ராப்பரான ரைட்டான பாத்த சூஸ் பண்ணுங்க. நிறைய பேர் மிஸ்கைட் பண்ணலாம், இல்லை நிறைய பேர் வந்து யாஷிகானந்த் அவங்க ஆக்சிடென்ட் ஆன அந்த சமயத்தில் ஏன் இந்த மாடல்ஸ் ஈஸியாக பப்பு பாட்டின்னு போயிட்டு ஸோ மாடல்ஸ்னால எப்படி தான் மாதிரி ஒன்று இருக்கு. நம்ம இருக்கிறது ஒரு கிளாம் இண்டஸ்ட்ரி, ஸோ எல்லாருமே என்ன நினச்சிருக்காங்க, வெளியில் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, வி போஸ்ட் பிக்சர்ஸ் வித் மாடல்ஸ் ஆர் வித் செலிப்ரேஷன்ஸ் ஓ ஆன் லைக் இவனுக்குனா என்னடா வாழறான்ற மாதிரியான ஒரு தாட் இருக்கும். பட் நான் உங்களை நம்பி வரேன், நீங்கள் தான் என்ன பார்த்துக்கணுன்ட்டு நம்ம கையில் கொடுத்துட்றாங்க. அதை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை நம்ம எப்படி நம்ம டேக் கேர் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். நியூஸ் கிளிச் வியூஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய், திஸ் இஸ் பாலா. இன்னைக்கு ஷோவில் நம்ம கூட யாருக்காங்க அப்படின்னா, ஒரு சார்மிங்கான க்யூட்டான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சனாக இருக்காங்க. இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் ஒரு ஃபேஷன் டைரக்டர் அண்ட் NIFT கெஸ்ட் லெக்சரர் ஆல்சோ அண்ட் ஃபேஷன் க்ரூமர். ஸோ இந்த எல்லா பேர்களுக்குமே ஒரு சொந்தக்காரர், எஸ் ஃபேஷன் டைரக்டர் விக்னேஷ் அவர் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ ஃபேஷனை பற்றியும் மாடலிங்கை பற்றியும் அவர்கிட்ட கேட்க வேண்டிய விஷயங்கள் நிறையாவும் இருக்குது, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. ஸோ அவரை வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் விக்னேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், வணக்கம். அண்ட் இந்த மாடலிங்கில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக இருக்கும் நம்ம, யா ஒரு 5.5 வருஷமாக இருக்கும் நம்ம. இப்போ இன்ஸ்டாகிராம்லேயே யாரை பார்த்தாலும் நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் மாடல் அப்படி சொல்லிடுறாங்க. அவங்க இன்ஸ்டாகிராம்லேயே அந்த ஜஸ்ட் லைக் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபில்ட்ரு பண்ணுறது, கண்ணை பெருசு பண்ணுறது, நல்ல ஒரு சார்மிங் லுக்கு, அப்படியே ஸ்கின் டோனை மாற்றுறது, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அவங்க வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டேன், நான் இன்ஸ்டாகிராம் பெரிய செலிபிரிட்டின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இவங்க இருந்தாலுமே கரெக்டான வேலை ஒரு செலிபிரிட்டி ஆகணும்னு நினைக்கிறவங்க, ஒரு மாடலிங்காக வரணும்னு நினைக்கிறவங்க, ஸோ அந்த பேலன்ஸிங் எப்படி இருக்குது? ஸோ கஷ்டப்பட்டு வர நினைக்கிற இவங்க, ஸோ ஈஸியாக ஸ்கின் டோன் இந்த மாதிரி ஒரு இதில் கலரிங் பண்ணி இருக்கிற இவங்க, ஸோ ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் என்ன? ஒரு ஃபேஷன் டைரக்டராக இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படி ஒரு ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி இல்லை ஒரு ரொம்ப ஃபேக்கான ஒரு இதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து கடைசியில் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் தான் கிடைக்கும். இப்போ ஒரு ஆடிஷன் போகிறோம் இல்லை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நம்ம போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் இதே ஒரு சோஷியல் மீடியாவில் நார்மலாக இருக்கீங்க, ஆனால் நேரில் போகும்போது நீங்கள் நார்மலாக இருக்கிறதோட இன்னும் நல்லா பெட்டராக இருக்கீங்கன்ற ஒரு லுக் வந்து அவங்களுக்கு தோணலாம். ஸோ இங்கே எப்பவுமே ஒரே விஷயம் என்னென்னா, நம்ம ப்ரொஃபஷனலாக இருக்கணும்னா ஒரு ஃபேக்கான ஃபோட்டோஷாப் பண்ணிட்டு போடும்போது என்ன ஆகுனா ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட போகும்போது டிசப்பாயின்ட்ஸ் மட்டும் தான் வரும். இங்கே வந்து கிளாம் இண்டஸ்ட்ரின்றதுனால எல்லாமே வந்து ரொம்ப கிளாமரஸாகவோ இல்லை ரொம்ப ஃபோட்டோஷாப் பண்ணியிருக்கிறதுனால நாட் எவ்ரி ஒன் வில் அப்ரிஷியேட். ஸோ இப்போது சி ஃபேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் நம்ம என்ன நம்ம இருக்குமோ நம்ம அந்த கான்ஃபிடென்ஸ் நம்ம என்னவோ அதுதான் வெளில தெரியும். அந்த கான்ஃபிடென்ஸ் நம்ம காமிக்கிறதுக்கே நம்ம ஒரு ஃபேக்கான ஒரு ஃபேஸை நம்ம போட்டுட்டு இது பண்ணோன்னா அப்போ நம்மளே கான்ஃபிடென்ட் இல்லை, அது எப்படி நம்ம மற்றவங்களுக்கு ரீச் பண்ணுவோம்? ஸோ இதுலேருந்து அவங்க வெளில வரணும், அது ப்ரொஃபஷனல்ஸ்கிட்டேருந்து கற்றுக்கிட்டா தான் ஒரே ஒரு விஷயம். மாடலிங் இண்டஸ்ட்ரியில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா? சரி இருக்கு, நான் அதை தான் சொல்கிறேன். இருக்கா இல்லைன்னா ஒரு சில இடத்துல இருக்கலாம், இருக்கு இருக்கு ஓகே, இல்லைன்னா வந்து நான் சொல்லி நான் டினை பண்ணுவேன். எந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் இருக்கும் அந்த இடத்துல கெட்ட விஷயமும் இருக்கும், இது நம்ம எப்படி பார்த்தாலும் அதை அக்செப்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அதில் ஏன் கான்சன்ட்ரேட் பண்ணுமான்னு கேட்டால் வேண்டாம், நான் இந்த ஒரு பாதையில் தான் போவேன்னு நம்ம ஃபோக்கஸாக இருக்கும்போது அந்த ஒரு பாதையில் என்ன நடக்குது ஏது நடக்குது நம்ம வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ரைட்டான ஒரு பாத்தில் எடுத்துகிட்டு போகிறோம், ரைட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறோன்னா தட்ஸ் அது ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம இருக்கலாம். நம்ம அதை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணாமே இருந்தால் நம்மளை பார்த்து வரவங்க ஆட்டோமேட்டிக்காக மாறுவாங்க. அதுக்கேற்ற முடிஞ்சளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி அதை என்ன மாதிரி நிறைய பேர் இப்போ சீனியர்ஸும் இருக்கலாம் இல்லை நம்மள மாதிரி வரவங்களும் இருக்கலாம் நம்ம கூட இருக்கிறவங்க இருக்கலாம், அது முடிஞ்சளவுக்கு எல்லாமே மாற்றணும்னு இருக்காங்க இண்டஸ்ட்ரியில். நிறைய ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸும் சரி லைக் நிறைய இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பீப்புளும் சரி அந்த ஒரு விஷயத்த இந்த இதுலேருந்து எடுக்கணுன்ற அளவுக்கு நிறைய பேர் ஓடிட்டுருக்காங்க, நிறைய பேர் வாய்ஸ் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்மளால் முடிஞ்சளவுக்கு ஒரு நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணிவிட்டு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போய் இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல ஒரு சிக்னேச்சரை க்ரியேட் பண்ண முடியும்னா அது நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ யாராச்சும் உங்களுக்கு முன்னாடியோ பின்னாடியோ மச்சான் வந்து ஃபேஷன் டைரக்டராக அவங்களுக்கு என்ன நிறையா மாடல்ஸ்லாம் கையில் வச்சுருக்காங்க ஸோ அப்படின்ற மாதிரி நெகட்டிவாக சொல்லியிருக்காங்களா? சரி நிறைய பேர் நான் இன்னும் எப்படி டெப்த்தாக சொன்னால் அவனுக்கு என்ன மச்சான் கூட பொண்ணுங்களாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்கு. அது வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸோட தாட் இருக்கலாம், ஆனால் எல்லா ஜென்ரல் ஆடியன்ஸுமே இருக்குமானா இல்லை. நிறைய பேர் இன்னும் ரொம்ப மெச்சூர்டாக இருக்கிறவங்க அது அவங்களோட ஒர்க், ஆனால்
அங்கே தான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு இடத்துல நம்ம இருக்கோம், நம்மளை பிலீவ் பண்ணி நிறைய ஃபீமேல் மாடல்ஸ் இல்லை ஒரு மேல் மாடல்ஸ் இருக்காங்க, நம்ம ஒரு அந்த ஒரு பொசிஷனில் இருக்குன்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரமாக நம்மளை நம்பி யாரும் வரமாட்டாங்க. நம்மளுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கொடுக்குறாங்க கையில், நான் உங்களை நம்பி வரேன், நீங்கள் தான் என்னை பார்த்துக்கணுன்ட்டு நம்ம கையில் கொடுத்துட்றாங்க. அதை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை நம்ம எப்படி நம்ம டேக் கேர் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். பட் வெளியில் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் வென் வி போஸ்ட் பிக்சர்ஸ் வித் மாடல்ஸ் ஆர் வித் செலிப்ரேஷன்ஸ் ஓ ஆன் லைக் ரொம்ப இவனுக்குன்னா என்னடா வாழறான்ற மாதிரியான ஒரு தாட் இருக்கும். பட் இல்லை, அது இல்லை. லைக் அங்கே என்னென்னா நம்மளோட ஒர்க், ஸோ அந்த ஒர்க்கை நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான். என்ன இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறனால எல்லாருமே ரொம்ப ஒரு பெரிய ஹைப்பாக எல்லாருமே பேசுகிறாங்க. எல்லாருக்குமே காமன் லைஃப் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு. ஓகே, அந்த யாஷிகா நான் உங்கள் ஃப்ரெண்டுன்னு கேள்விப்பட்டோம், ஸோ எப்படி ஃப்ரெஷ்லாம் தெரியும். பட் பர்சனலாக லைக் உண்மையாக சொன்னால் ஹானஸ்டாக சொன்னால் நம்மளுக்கு பர்சனலாக தெரியாது. பட் ப்ரொஃபஷ்னலி ஷீ இஸ் வெரி குட். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு மாடலாக அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் லைக் அவங்களோட மூவிஸ் ஸ்டில் அந்த ஒரு மாடலாக இருக்கும் போது இருக்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி லைக் அந்த ஒரு ஆக்ட்ரஸாக மாறினதுக்கு அப்புறமாவும் ஸ்டில் அந்த ஒரே ஒரு சேம் இதில் செய்த எந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்தாலுமே ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது இல்லை லைக் எனக்கு அந்த அதுக்கேற்ற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. பட் ஐ விஷ்டோ லைக் டு கெட் ஆன் டு தி ஸ்பீடி ரெக்கவரிஸ் அண்ட் நல்லா ஹீல் ஆகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அவங்களுக்கு க்ளோஸாக இருக்கிற ஒரு சில எனக்கும் க்ளோஸாக இருக்கிற ஒரு சில சர்க்கிள் ஆஃப் பீப்புள் யாஷிகா அவங்களோட அசோசியேட்டடாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க நல்லா பெட்டர் கண்டிஷனில் வந்துட்டு இருக்காங்க. இப்போ யாஷிகானந்த் அவங்க ஆக்சிடென்ட் ஆன அந்த சமயத்தில் ஸோ மக்கள்கிட்ட எழுந்த விஷயம் ஒன்றே ஒன்று தான், ஏன் இந்த மாடல்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு ஈஸியாக பப்பு பாட்டின்னு போயிட்டு ஸோ ஓவர் ஸ்பீடில் வர்றாங்க, ஸோ மாடல்ஸ்னால எப்படி தான், ஸோ அவங்க குடிக்கிறக்காகவே போவாங்க, ஈஸியாருக்கு தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ நாட் ஓன்லி மாடல்ஸ்ன்னு நினைக்கிற எல்லாருமே பண்ணுறாங்க, பட் மாடல்ஸோட பேர் மட்டும் அடிப்படுது அண்ட் அவங்க மட்டும்தான் இந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் சிக்கிக்கிறாங்க. ஒரு டைரக்டராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? மறுபடியும் நான் தான் சொல்கிறேன், நம்ம இருக்கிறது ஒரு கிளாம் இண்டஸ்ட்ரி. ஸோ எல்லாருமே என்ன நினச்சிருக்காங்க, இவங்க பண்ணால் தான் தப்பு, மற்றவங்க பண்ணால் தப்பு இல்லை. தப்பு யார் பண்ணாலுமே தப்பு தான். என்ன நம்மளை வந்து எல்லாருமே நோட்டீஸ் பண்ணுறாங்க. அப்போது சரி, ஆக்சிடென்ட்ன்றதுனா என்ன? எதர்ச்சியாக நடக்கிற ஒரு விஷயம், யாரும் வேணுட்டுமே நான் போயிட்டு இது பண்ண மாட்டாங்க. ஐ மீன் லைக் போயிட்டு ஒருத்தவங்களை சாவடிக்கணும்னோ எது அப்படின்னா பண்ண மாட்டாங்க. இது ஒரு எதிர்பாராத விதத்தில் நடந்த ஒரு விஷயம், அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வருந்துறாங்க அண்ட் அவங்க அதை திருத்திக்கணும்னு பார்க்குறாங்க. நம்ம அதை தான் அப்ரிஷியேட் பண்ணோம். அவங்க ஒரு ஆனஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு யாஷிகா இஸ் ஒன் ஆஃப் அ ஆனஸ்ட் பர்சன். லைக் எதுவாக இருந்தாலும் அவங்க ரொம்ப ஓப்பனாக பப்ளிக்காக பேசுகிற ஒரு பர்சன் நான் பார்த்த வரைக்கும், நான் வீடியோஸோ இல்லை அவங்க இன்டர்வியூஸோ பார்த்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஆனஸ்ட்டான ஒரு ஜென்யூனான பர்சனாக நான் பார்க்குறேன். தப்புன்றது எல்லாருக்குமே நடக்கும், அதுலேருந்து திருத்தி அவங்க வரணும்னு நினைக்கும் போது அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுமே தவிர்த்து ஒரு கான்ட்ரவர்சியாக நான் தான் சொன்னேன், ஒரு தப்பு இருக்குன்னா அந்த தப்பு மட்டுமே நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், சொல்யூஷன் என்ன நம்ம கண்டுபிடிக்க முடியும்? ஒரு பெரிய ப்ராப்ளமுக்கான ஒரு சின்ன சொல்யூஷன் ஒரு சாரியாக தான் இருக்கும். நம்ம மனசு விட்டு இறங்கி போயிடும். எனக்கு தெரிஞ்சு யாஷிகா அவங்க நிறைய மனசு விட்டு அவங்க வருந்தி சாரினா நிறைய கேட்டு இது பண்ணாங்கன்றது நான் பார்த்தேன் நான். ஸோ எப்போ ஒருத்தவங்க அந்த அளவுக்கான ஒரு ஹார்ட் அவங்க உணர்றாங்களோ அவங்கள நம்ம அப்ரிஷியேட் பண்ணி வி ஷுட் மேக் தெம் டு கம் பேக் டு தியர் லைஃப், அவங்களோட லைஃப்க்கு திருப்பி வரவக்க பார்க்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஷி வில் பி டூயிங் ரியலி கிரேட் கம்மிங் பேக் ஃப்ரம் திஸ் இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து எல்லாமே வந்த உடனே அண்ட் ஹோப் லைக் ஷி ஹாஸ் அ பிரைட் ஃபியூச்சர். பிரதர், இப்போ எல்லா ஃபீல்டுலையுமே பவுண்டரி லைன் ஒன்று கண்டிப்பாக இருக்கும், பட் ஃபேஷன் மாடலிங் இதோட பவுண்டரி லைன் எந்த மாதிரி இருக்குது? அதுவும் குறிப்பாக மேல் மாடல்ஸ்க்கு. இப்போ மேல் மாடல்ஸ் வர்றாங்கன்னா அவங்களோட பவுண்டரி லைன் இது வரைக்கும் தப்பா? ஸோ இந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி எதுனா இருக்கா? ஓகே, இப்போது நீங்கள் மாடலிங்னு எடுத்துக்கிட்டேன் வச்சுக்கோங்களேன், இப்போது மாடலிங்கில் எவ்வளோ கேட்டகரிஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 18 to 20 கேட்டகரிஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் மாடலிங் இருக்குது. 18 இருக்கு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு மாடல், ஒரு மேல் மாடல் இருக்காங்க, அவர் வந்து ஒரு 6 feet இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஒரு 5'8" ஒரு 5'10" அவரோட ஹைட் அவ்வளோதான். பட் அவர் ஒரு ரன்வே மாடலாக இருக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டவுட்ஃபுல். ஏன்னா ஒரு ரன்வே மாடலாக இருக்கும்னா மினிமம் ஒரு 6 feet இல்லை 5'11" அபோவுக்கு மேலே இருக்கணும். ஓகேங்களா? பட் வேறஸ் அவருக்கு ஒரு நல்ல ஃபிசிக் இருக்குது, ஒரு நல்ல லுக் ஓவர் இருக்குது, ஒரு நல்ல ஒரு போசிங் ஸ்டைல் இருக்குன்னா இட் கேன் பி அ கேட்டலாக் ஷூட், ஒரு கமர்ஷியல் ஹேக் ஷூட் மாடலாக இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கமர்ஷியல் ஹேக் ஷூட்டில் நடிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு ஹீரோயிக் லுக் தான் இருக்கணுன்றாங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கில்ஸ் இருக்கா, ஒரு நல்ல டேலண்ட் இருக்கான்றது மட்டும் தான் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடலிங் இருக்கு. ஸோ ஒருத்தர் ஒருத்தருக்குமே ஒரு ஒரு கேட்டகரி தான் ஃபாலோ ஆகும், எல்லாருக்குமே எல்லாமே செட் ஆகாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன சூஸியாக இருக்கும், அவங்களுக்கு எது செட் ஆகும்னு அவங்களுக்கு தெரிஞ்சு தே ஷுட் ஃபாலோ இன் டு தட். ஓகே, இப்போ மாடலிங்கில் வந்து டஸ்கி கலர், நல்ல ஸ்கின் டோன் இருக்கிறவங்க ரெண்டு கேட்டகரி இருக்காங்க. ஸோ ஸ்கின் டோன் அவங்கள தனியாக வச்சிடும், பட் டஸ்கி கலர், ஸோ அந்த மாடலிங்
ஃபீமேல்ஸை வந்து இண்டஸ்ட்ரியில் எப்படி பார்க்குறாங்க? ஸோ அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குதா, கிடைக்குதா? கண்டிப்பாக இருக்கு. எப்படி, எந்த விதத்தில் கிடைக்குது? எந்த விதத்தில் கிடைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, லைக் இப்போது நீங்கள் பிக் பாஸ் எடுத்துக்கோங்க, இல்லை இப்போது நிறைய நீங்கள் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டஸ்கி ஸ்கின்னை வரவேற்கிறாங்க, ஓகேங்களா? லைக் அவங்களையும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. முன்னாடினா இப்போது டஸ்கி ஸ்கின்னோன்னா எல்லாருமே என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, அவங்க வந்து ஒரு டயர் 2 டயர் 3 சிட்டி ஒரு கிராமத்துலேருந்து வந்தவங்க, இல்லை நம்ம சென்னை அவுட் ஆஃப் சென்னை சிட்டிலேருந்து வந்தவங்கன்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்படி கண்டிப்பாக அப்படி கிடையாது. லைக் சென்னையில் இருக்கிறவங்களும் டஸ்கி மாடல்ஸ் இருக்காங்க, அண்ட் நம்ம ஊர்லேருந்து வரவங்களுக்கும் இங்கே இண்டஸ்ட்ரி அவங்கள வெல்கம் பண்ணி அவங்களோட ரியாலிட்டி என்னன்ற ஒரு இதை காமிக்கிறாங்க. ஏன்னா நம்ம மாடலிங்னு ஒன்று பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேர் ஸ்கின் டோன் இல்லை ஒயிட்டிஷ் ஸ்கின் டோன் அவங்களுக்கு தான் மாடலிங்ன்ற மாதிரினா கிடையாது. மாடலிங் இஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஃபேஷன் டைரக்டிங், ஃபேஷன் கொரியோகிராஃபி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ரெண்டு பேருமே இருக்காங்க, அதில் மேல்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஃபேஷன் கொரியோகிராஃபராக இருக்கிறவங்க அவங்க ஒரு கேயாக இருந்தால் கூட மக்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க. ஸோ ஒரு கேயாக இருக்கிறாங்க, அப்போ ஒரு கொரியோகிராஃபினா கேயாக இருந்தால் ஓகே அவங்க இப்படி தான் இருக்கணும் போல், ஸோ இப்படி இருந்தால் தான் ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க போல் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்துருதுல. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி, இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து கேவாக இருந்தால் தான் அப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இல்லை அவங்களை எப்படி பார்க்கணும்னா, யாராக இருந்தாலும் அவங்களோட உணர்வுகளை நம்ம மதிக்கணும். மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ரிகார்ட்லஸ் ஆஃப் எனி ஜெண்டர் தேர், லைக் அவங்க வந்து மேல் ஃபீமேல் இல்லை டிரான்ஸ்ஜெண்டர் யாராக இருந்தாலுமே, அவங்களுக்குன்னு உள்ள ஒரு பேஷன் இருக்குது அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு விஷயம் சாதிக்கணும்னு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது நம்மளால் சப்போர்ட் பண்ண முடிஞ்சு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும், இல்லை நம்ம லைக் டுகெதர் ட்ராவல் பண்ணணும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் காமன் மேன் சொல்கிறது, ஒரு சில பேர் வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க, நம்ம நிறைய பேர் அந்த ஜட்ஜ் பண்ணுறதுனால அவங்களுக்கு பிடிச்சதை விட மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜட்ஜ் பண்ணுறாங்க பண்ணல, பட் நான் ஒரே விஷயம் நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லாருமே அவங்களோட உணர்வுகளை மதிக்கலாம், அவங்கள புரிஞ்சிக்கலாம் அண்ட் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கேவாக இருக்காங்க இல்லை ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக இருக்காங்கன்னா, இப்போ கூட ரீசெண்டாக நம்மளோட பிக் பாஸில் இருக்கட்டும், அதுனால் வந்து இப்போது பிக் பாஸை பார்த்து பல பேர் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ கஷ்டத்தை மீறி அவங்க வந்திருக்காங்கன்ற ஒரு விஷயத்தில் பார்த்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, அது வந்து அதுவே வந்து சொசைட்டி மாறிட்டுருக்கு, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஈவன் ஆஃப்டர் தி ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே வந்ததுக்கு அப்புறமாவே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு இருக்குது. அது இன்னும் நிறைய பேர் வந்து மேபி லைக் பர்சனலாகவும் சரி இல்லை ப்ரொஃபஷனாகவும் சரி அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணோன்னா ஒரு பெரிய விஷயம். அண்ட் இண்டஸ்ட்ரின்னு இல்லாமல் ஜென்ரல் லைஃப்லேயும் தி லைஃப் வில் பி ஸ்மூத் அண்ட் ஹாப்பி. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த சமயம் கூட தமிழ்நாட்டில் நிறைய பசங்களாகட்டும் பொண்ணுங்களாகட்டும் வீட்டில் வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருப்பாங்க, அம்மா நான் வந்து ஃபேஷன் போகிறேன், ஐ வாண்ட் டு பிகம் அ மாடல் அந்த மாதிரி. ஸோ இப்போ சமயத்தில் கூட அவங்க பேரண்ட்ஸ்லாம் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ஸோ எப்படா பிள்ளை அனுப்ப ஃபேஷன் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஒரு ஃபேஷன் டைரக்டராக அந்த மாதிரியான பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மாம் டேட் நீங்கள் பயப்பட வேண்டாம், ஸோ இந்த விஷயத்துக்காக நீங்கள் தாராளமாக உங்கள் பொண்ணுங்களையோ பையங்களோ அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லுங்க? ஓகே, இது வந்து அடல்ட்டுக்குன்னு மட்டும் இல்லை, ஒரு கிட்ஸ்க்கும் இருக்குது. ஏன்னா நீங்கள் கிட்ஸ்க்கும் ஃபேஷன் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. நான் தான் சொன்னேன் டைப்ஸ் ஆஃப் மாடலிங்னு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது, அதில் கிட் மாடல்ஸ், மெச்சூர் மாடல்ஸ் அண்ட் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் 20 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் ஸ்டார்ட் பண்ணி நான் ஒன் ஆஃப் மை ஷோ வாஸ் லைக் ஃபார் தி ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள், அவங்களுக்காக நான் பண்ணுறேன். ஸோ ஈவன் டிசேபிள்டு பீப்புளுக்குமே இருக்காங்க மாடலிங் பண்ணுன்றதில் நிறைய பேர் வெளில வராங்க. ஸோ நிறைய எல்லாமே ஒரு விஷயம் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஆஃப் இதில் என்ன இதுவாகும். ஸோ அவங்களுக்குள்ளே அந்த ஆல்ரெடி அந்த ஒரு டேலண்ட் இருக்கும். ஏன்னா அவங்க நிறைய பேரண்ட்ஸ் வந்து அந்த கிட்ஸை அப்ரிஷியேட் பண்ணி மாடலிங்குள்ளே எடுத்துகிட்டு வராங்க, பட் ஒரு சில பேர் அதை சொல்ல முடியாமல் அந்த ஒரு டீன் மாடலாக இருக்காங்க இல்லை அந்த ஒரு 20 இயர்ஸ் அவங்க கரியர் ஓரியன்டாக இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னா, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது லைக் யூ ஷுட் நோ எவ்ரி திங் அபவுட் இட், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெரியணும், எப்படி ரைட்டான இதில் அப்ரோச் பண்ணணும், விச் இஸ் அ ரைட் பாத் டு கோ. நான் சொன்ன மாதிரி அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டம் எப்படி ஃபாலோ பண்ணணுன்ற விஷயத்தை கற்றுக்கோங்க. என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் ப்ரொஃபஷனல்ஸ் உங்களுக்கு ஒரு மென்டர் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பேரண்ட்ஸ் கிட்ட எப்பவுமே யூ ஷுட் பி வெரி டிரான்ஸ்பரண்ட், லைக் வாட் எவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் கமிங் அப். அண்ட் நீங்கள் பசங்க டிரான்ஸ்பரண்டாக இருந்தால் தான் பேரண்ட்ஸும் அப்ரிஷியேட் பண்ணி அதுக்கேற்ற எஃபர்ட்ஸும் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற எஃபர்ட்ஸ் வந்து நம்ம கிட்ஸ்கிட்டையும் சரி இல்லை ஆஸ்பைரிங் மாடல்ஸ் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வெளில வரலாம். அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட கிட்ஸுக்கு, ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே
வி நெவர் நோ யார் உண்மையிலே டேலண்டடாக இருக்காங்க, அவங்களோட இன்போர்ன் டேலண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, ரியல் டேலண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்றது நம்ம அவங்களை அப்ரிஷியேட் பண்ணி வெளில எடுத்துகிட்டு வந்தால் தான் தெரியும். ஸோ அதை நான் எப்பவுமே சொல்லுவேன். நான் சூப்பர் அந்த ஃபேஷனை பற்றியும் சரி மாடலிங் பற்றியும் சரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டதுக்கு. உங்களுக்கு மேலும் மேலும் ஒவ்வொரு வெற்றி படிகள் கிடைக்கும். அண்ட் இந்த கொரியோகிராஃபில் இன்னும் சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லான கொரியோகிராஃபியை வர எங்கள் நியூஸ் கிளிக் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒரே விஷயம் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுவேன் நான், நிறைய மாடல்ஸ் இல்லை நிறைய யங் டேலண்ட்ஸ் வந்து வரும்போது ப்ராப்பரான ரைட்டான பாத்தை சூஸ் பண்ணுங்க. நிறைய பேர் மிஸ்கைட் பண்ணலாம், இல்லை நிறைய பேர் வந்து டிமோட்டிவேட் பண்ணலாம், அதை நினச்சி என்னைக்குமே எதுவாகாதீங்க. டிமோட்டிவேஷன் இல்லை ஃபெயிலியர்ஸ்ன்றது நிறைய வரும், பட் அதை மட்டுமே பார்த்துட்டு நம்மளோட ரியல் ஸ்ட்ரென்த் இல்லை நம்மளோட ரியல் எபிலிட்டி என்னன்னு நீங்கள் ட்ரை பண்ணாமே விட்டுறாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் லைக் உங்களை புஷ் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ், ஒரு சுச்சுவேஷனில் ஃபாலோ ஆவாங்க. அந்தனா மீறி நீங்கள் வரணும், கண்டிப்பாக யாராக இருந்தாலுமே ஜெயிக்கணும். அண்ட் நெகட்டிவிட்டி வேண்டாம், யாரையும் ஹேட் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே லவ் பண்ணுங்கள், எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் எப்பவுமே நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. மீனாட்சி ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஃபிசியோதெரபி அண்ட் ஆக்குபேஷனல் தெரப்பி. அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஃபார் BPT, MPT அண்ட் BOT. அப்ளை நவ்.